நான்கு பள்ளியிலிருந்து மாணவர்கள், எல்லாம் இந்திய மாணவர்கள். அவங்கள பார்க்கும்பொழுது, அதாவது அந்த பள்ளிகளோட பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனால் அடிக்கடி போலீஸ்லாம் போயிட்டு வருவாங்க. அப்போ நான் தெரியும், ரொம்ப எல்லாம் ஆண் 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 பிள்ளைகள். அதோட இப்போ இந்த பேச்சோட தலைப்பு, இந்த பெரியவர் என்ன சொன்னாங்க, மது பழக்கத்தோட பாது, இந்த ட்ரக்ஸோட பாது, இந்த போதைப் பொருள் மதுலாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி பாக்கெட்டில் கைப்போட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் தான் அந்த பேச்சு சொன்னேன். எனக்கு தெரியாது ஏன் என்னை இங்கே பேச கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னோடய முதலோட அம்பிஷன், நான் வந்து கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உடனே மாணவர்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் அதை எக்னாலேஜ் பண்ணல. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட கதை சொன்னேன், இந்த மாதிரி நான் ப்ரிஃபெக்டான்னு என்ன செக் பண்ணிட்டாங்க, வெளிநடப்பு வெளியாகிட்டேன்னு சொன்னால் திருப்பி கைத்தட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்போ அப்படியே போயிருக்கும்போது என்னோடய இந்த டோன் குரல்லாம் மாறி, அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் ஒருத்தனை பார்த்து சொன்னேன், நீ சிகரெட் குடிப்பியா? இல்லைண்ணா. பொய் சொல்லாத, உன்னை பார்த்தா சிகரெட் குடிக்கிற அறிவும் இருக்குது. நீ வந்து இந்த க்ளூ ஸ்னிஃப் பண்ணுறியா? இல்லைண்ணா. உன்னை பார்த்தா நான் ஏமா, உன்னை பார்த்தா நீ க்ளூ ஸ்னிஃப் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், சிகரெட் குடிக்கிறியா? குடி, முட்டாள்தனமாக மாட்டிக்காத, போதைப் பொருள் எடுக்கிற எடு, பெட்ரோல் இல்லை மற்ற எண்ணெயெல்லாம் பிடிக்காமல் பார்த்துக்க, மூளை இருக்கல உனக்கு. இப்போ அவங்களாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அது பக்கத்தில் உள்ளவனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச. அப்போ நான் சொன்னேன், ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன். மொத்தம் வந்து பேச்சு திறமையாலே இல்லை, நான் முடிவெடுத்தேன் இந்த மாதிரி என் வாழ்க்கையை மாறணும்னு. நீங்கள் முடிவெடுக்கலாம், முடிவெடுத்தால் நீங்கள் வாழலாம். இல்லை நீ வந்து இப்போ நான் பேசுகிறதாலும் இவர் பேசுகிறதாலும் நீ ஒன்றும் குடி பழக்கத்தையோ இல்லை புகைப்பிடிக்கப்படி உடை போடுறதில்லை, நீ முடிவெடுக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த பேசுறதெல்லாம் கேட்டாங்க. அதாவது இப்போ நான் நினச்சி பார்க்கும்பொழுது, பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அறிவுரை கூடுறது வந்து அவ்வளோ உதவாதுன்னு நினைக்கிறேன். சிகரெட் குடிக்காத, போதைப் பொருள் எடுக்காத, நல்லா படிக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தெரிந்த விஷயத்தை பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுனால வேல்யூ சொல்கிறாங்களே, ஒரு பயனும் இல்லை. அவங்களோட மனப்போக்கத்தில் அனுமதிப்பை பார்க்கணும், அவங்க என்ன உணர்ச்சிகள் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு வகையில் அந்த மருத்துவர் தான், அதாவது உடல்நிலைக்கு மருத்துவரோட இல்லை, மனநிலைக்கு எப்படி தன்முனைப்பாக இருக்கணும், எப்படி வாழ்க்கையை நம்ம வாழலாம். என்னோடய சொந்தக்காரங்க முடிஞ்ச வரைக்கும், இப்போ என்னோடய குழந்தையா ஒன்று, அதுக்கு மூணு குழந்தைகள் இருக்குது, அது ஆங்கிலத்தில் ஒரு வாட்டி சொல்லிச்சு, அங்கிள் யூ ஆர் லைக் அ ஃபாதர் டு அஸ் அந்த மாதிரி சொல்லும் பொழுது இதே திரும்ப தொட்டுது.